வணக்கம் செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 4 தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 16 ஆடி 31 திங்கக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. இன்று ஆகஸ்ட் 16 மாலை இரவு டெல்டா மாவட்டங்கள் இந்த மண்டலத்தில் தெற்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூருக்கு தெற்கே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு தெற்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆங்காங்கே இன்று மழை வாய்ப்பு ஆங்காங்கே தெரிகிறது. நேற்று திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே மழை இருந்தது மன்னார்குடிக்கு தெற்கே. அதேபோல் காரைக்காலை ஒட்டிய பகுதியிலும் ஒரு சில இடங்களில் இருந்தது. இன்றைக்கு தெற்கு டெல்டாவில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே மழை இருக்கும். நாளை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளே நுழையும் பொழுது கிழக்கு காற்று மற்றும் மேற்கு வெப்பசலன வெப்பத்தால் லேசாகி மேற்கு காற்றும் எளிதிலே கடலோரம் சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால நாளை டெல்டாவில் நாளை மறுநாள் இன்றை விட நாளை பரப்பில் கூடும் நாளை விட நாளை மறுதினம் பரப்பில் கூடும். காற்றோட திசை மண்ணால் உலகோட பாக்ஜல சிந்து வழியாக நுழையும் என்பதனால எளிதில் கிழக்கு காற்று சந்திக்கும் என்பதன் காரணமாக அதுவும் மெல்ல நுழையும் என்பதனால வெப்பசலனத்திற்கு சாதக வேகம் இருக்கும் என்பதனால நாளை மறுநாள் டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கே குறிப்பாக தெற்கு டெல்டா நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நாளை பரப்பை விட நாளை மறுதினம் பரப்பு கூடும். இதில் குறிப்பாக வேதாரண்யம் பகுதியும் முத்துப்பேட்டை தலைஞாயிறு திருத்துறைப்பூண்டி பகுதியும் அதிராமப்பட்டினம் பகுதியும் மழையை நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். தெற்கு டெல்டா சிறந்த மழையை வரக்கூடிய நாட்களை எதிர்பார்க்கலாம். 19ஆம் தேதி வரைக்கும் பரப்பில் அளவில் குறைந்து படிப்படியாக மழைப்பொழிவு மெல்ல ஒரு சீராக ஒரு குழப்பமான வானிலை என்று சொல்லலாம். அதாவது நமக்கு பெய்யுமா அருகில் உள்ள ஊருக்கு பெய்யுமா என்ற அளவிலே உங்களை குழப்பி கொண்டு ஆனால் அருகருகே மழை பெய்து கொண்டிருக்கும். வரக்கூடிய 19ஆம் தேதிக்கு மேல் ஆந்திர பிரதேசம் ஒடிசா சிஸ்டம் வந்து முற்றிலுமாக செயலிழந்த பிறகு புதிய சிஸ்டம் ஒரு வாரம் தாமதமாகும். அதற்கு இடைப்பட்ட போதில் வெப்பசலன மழை காற்று சுழற்சி உருவாகி அதாவது காற்று நிசப்தமாகி வேகம் குறைந்து வெப்பம் புழுக்கம் அதிகரித்து வெப்பசலனம் மற்றும் காற்று சுழற்சி இணைந்த மழையாக டெல்டா மாவட்டங்களிலே பரவலாக மதியம் வந்துவிட்டால் ஆங்காங்கே மேகம் உருவாகி மழை பெய்ய தொடங்கும். மாலை இரவு அதிகாலை நேரம் என்று எந்த நேரத்திலும் வானம் மேகம் சூழ்ந்தே காணப்படும் ஆங்காங்கே மழை ஒரு குழப்பமான வானிலை மழை வானிலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். 26ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்கிறது பரப்பில் அளவில் கூடி காணப்படும். 20ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய ஆகஸ்ட் இறுதி நாட்களிலும் நல்ல மழை இருக்கிறது. செப்டம்பர் முதல் வாரத்தை விட 2ஆவது 3ஆவது வாரம் மிகச்சிறந்த மழை இருக்கிறது. செப்டம்பர் இறுதி வரைக்கும் மழை இருக்கிறது. வெப்பசலனம் மற்றும் காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழை எல்லாம் இணைந்த மழையாக ஒட்டுமொத்த தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கிற நிலையில் இந்த மண்டலத்திற்கு சிறந்த மழை இருக்கிறது எனலாம். கண்டிப்பாக வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து பரவலாகும் மழை உங்களுடைய விவசாய பணி விதைப்பு பணியை கண்டிப்பாக மேற்கொள்ள அவ்வப்பொழுது இடைவெளியும் கொடுக்கும் மழை பொழிவும் இருக்கும். துடிந்து விதைக்கலாம். குழப்பமான வானிலை நிலவும் ஒதுக்கி பெய்யும். ஒரு ஆங்காங்கே சற்று கனமழையாகவும் மிதமழையாகவும் மாறி மாறி இருந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பொழியும் அளவிற்கு வானிலை மாறி அமையும். நல்ல மழை இருக்கிறது வரும் நாட்களிலே நம்பிக்கையுடன் இருப்போம். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் இணைந்திருப்போம். வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். நன்றி.